ஸ்டாலின் அவர்களே, நேரடியாக நீங்கள் மேடை போடலாம், நேரடியாக வாங்குங்கள், வாருங்கள், நானும் வருகிறேன். நீங்களும் ஒரு மைக்கை பிடிங்க, நானும் ஒரு மைக்கை பிடிக்கிறேன். எங்கள் அரசாங்கத்தின் மேல் இருக்கிற குற்றச்சாட்டை சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றேன். நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நீ துண்டுச்சீட்டு இல்லாமல் பதில் சொல்லணும். சீட்டை கொண்டு படிக்கக்கூடாது. அந்த படிக்கிற சீட்டு கூட முழுசாக படிக்க தெரியல. அப்படிப்பட்ட தலைவர் எங்களுடைய அரசாங்கத்தை பற்றி குறை சொல்கிறார், எங்களை பற்றி குறை சொல்லி பேசிக்கொண்டிருக்கின்றார். எத்தனை முறை அவதாரம் எடுத்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை வீழ்த்த முடியாது, அரசையும் வீழ்த்த முடியாது. தான் கண்ட கனவு பலிக்காது என்று எண்ணி இன்றைக்கு எங்கள் மீது புத்தகத்தை வீசி எரிந்து என் டேபிளிலே நடனமாடி பேரவைத் தலைவர் இருக்கிலிருந்து அவரை கீழே பிடித்து தள்ளி அந்த இருக்கையிலே அமர்ந்து எவ்வளவு அட்டகாசம், இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் நாடு தாங்குமா, நாட்டை இவரெல்லாம் காப்பாற்ற போறீர்களா, எண்ணி பாருங்கள். அந்த இடத்துல இப்படிப்பட்ட ரவுடித்தனம் பண்ணுகின்ற கட்சி தலைவர்கள், கட்சி சேர்ந்தவர்கள் நாட்டுக்கு ஒப்படைத்தால் நாடு எப்படி இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாட்டை ஆளுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு வழியிலே இந்த ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கு தினந்தோறும் பொய் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கனவு பகல் கனவாத்தான் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க வருகின்றேன். உங்களை போல ஒரு 10 பேருக்கு கொடுத்து விட்டு நாடகம் ஆடுகின்ற கட்சி அதிமுக கட்சி கிடையாது, அதிமுக அரசாங்கம் கிடையாது. சாப்பிட்டதுக்கு அதுக்கு நான் பில்ல கொடுக்க வேண்டுமா வேண்டாமா, அதை கேட்டதுக்கு அடி உதைதான் மிச்சம். அந்த ஓனர் ஓர இடத்துலாம் ஒரு பெட்டி தூக்கிய போறாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் தீர்த்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் நீங்கள் பெட்டியில் போட்ட பிறகு பெட்டியை பூட்டு பூட்டி சீலு வச்சு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நான் 3 மாதத்தில் முதலமைச்சராயிருவேன், அதுக்கு பிறகு சீலை உடச்சி ஓட்டை உடச்சி பெட்டியை திறந்து நீ கொடுக்குற மனு படித்து பார்த்து 100 நாளில் அது பிரச்சனை தீர்ப்புன்னு பச்சை போய் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தான் எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தி வந்திருக்குது. நான் சொன்ன பிறகு தான் இவர் வந்து இதற்கு முயற்சி எடுத்து மக்களிடத்துக்கெல்லாம் என்ன குறையிட்டு கேட்டுட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, இப்போ இல்லைப்பா, நான் ஏற்கனவே இதற்கு முயற்சி எடுத்துட்டேன், உங்களுக்கு தெரியல நான் என்ன செய்கிறது, எனக்கு புத்தி இல்லைன்னு நீ சொல்ல வேண்டாம், உனக்கு சரியாக புத்தி இருக்கிற நீ பார்த்துக்க, எனக்கு சரியாக புத்தி இருக்கிற காரணத்தாலும் இவ்வளோ பட்டு திட்டத்தை நாங்கள் அறிவிச்சுக்கிட்டு நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன் மக்கள்கிட்ட. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றியவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர். இதே புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் வாழ்நாளுவதும் மக்களுக்கு திட்டங்களை வழங்கி இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே மக்களுக்கு நன்மை கிடைத்தது. அப்படி இருவரும் தலைவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவித்து காத்து நம் கையிலே ஒப்படைத்திருக்கின்றார்கள். அதாவது இருவரும் தலைவர்கள் ஏழைகளை சித்தித்தார்கள், ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும் என்று எண்ணினார்கள். இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்று இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழக ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இருவரும் தலைவர்கள் பிறந்தநாள் வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட நலத்திட்ட உதவிகள் ஏழை மக்களுக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்கள் தான் ஏழை மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குவார்கள். கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, எடுக்கின்ற கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு 30,000 பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினு சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. 30,000 மக்களை வாழ வைக்கின்ற திட்டம் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று அமைச்சர் ராஜேஷ் அவர்கள் இந்த அற்புதமான பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே ஏழைகள் மன குளிர, ஏழைகள் மகிழ்ச்சி அடைய, இதே புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது குறிப்பிட்டார்களுடைய பிறந்தநாள் விழாவை ஏழைகள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு கொண்டாட வேண்டும், அவளுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவிகளை செய்யுங்கள், அதுவே நீங்கள் எனக்கு வாழ்த்துகின்ற பிறந்தநாள் விழா என்று சொன்னார்கள். அந்த வகையிலே இந்த பூமியிலே இருந்து இதே புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் மறைந்தாலும் இன்றைக்கோ சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை நம்முடைய கழக நிர்வாகிகள் இன்னைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றனர். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
मरेवारो अटी मूल आलय अरीसारूंगा
अमचर
அதற்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்புகள் மாண்பு அம்மா, அதற்கு பின்னாலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். அதிமுக சேர்ந்த சட்டமன்ற அம்மா எழுந்து பேச முற்பட்டதுதான். உடனடியாக அம்மா மீது புத்தகத்தை எரிந்து அம்மாவை தாக்கி அம்மாவை அவருடைய அமைச்சர்களும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அம்மாவை அடித்து அம்மாவுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து அப்படி ஒரு கோர காட்சி. எந்த இடம்? சட்டமன்றம். யார் முன்னாலே? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய முன்னிலையிலேயே ஒரு பெண் என்றும் பாராமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்றும் பாராமல் அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுது என்று சொன்னால் இவர்களெல்லாம் நாட்டை ஆள முடியுமா? ஆண்டால் நாடு தாங்குமா? நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? ஒரு சட்டமன்றத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஒரு வாணி சொட்டுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அதே போல ஒரு கட்சியினுடைய பிரதிபலிப்பது. ஆகவே அப்படிப்பட்டவர்களெல்லாம் நாட்டை ஆளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதே அப்படிப்பட்டவர்களெல்லாம் நாட்டை ஆளுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு வழியிலே இந்த ஆட்சி கைப்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கு தினந்தோறும் பொய் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர். இன்றைக்கு இதே புரட்சி தலைவி அம்மாவுக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் சாதாரண பெண்களுக்கு என்ன நிலை இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சாதாரண மக்களுக்கு இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மிக மிக சிந்திக்க வேண்டிய நேரம் இது. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துடிக்கின்றார்கள், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று தினந்தோறும் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார். போரென்று போகின்ற இடத்திலெல்லாம் உழுதி வாரி இன்றைக்கு தூத்தி கொண்டிருக்கின்றார். நடக்காத சம்பவத்தை நடந்தது போல கோற்றம் அளிக்கக்கூடிய பேச்சு பேசி நாட்டு மக்களை குழப்பி அதன் மூலமாக இன்றைக்கு வெற்றி பெறலாம் என்ற தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கனவு பகல் கனவாத்தான் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஒரு சோதனையான நேரம். உலகமே இன்னைக்கு ஸ்தம்பித்து போயிருந்த நிலை. இந்த நோய் யாருக்கு இருக்குது இல்லை என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, அச்ச உணர்வு. பல பேர் இந்த கொரோனா வைரஸ் தொற்றால் இன்னைக்கு உயிர்ந்திருக்கின்றார்கள், பாதித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கடுமையான நோய் இந்தியாவில் தமிழகத்திலும் பரவியது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மாண்பு அம்மாவுடைய அரசு சிறப்பாக செயல்பட்டு கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதிலே தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை என்ற நிலையை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். இன்றைக்கு கடந்த மாதம் பாரத பிரதமர்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்ற முதலமைச்சருடைய இன்னைக்கு ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்தினார் காணொலி காட்சி மூலமாக. அந்த ஆலோசனை கூட்டத்திலே பாரத பிரதமர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது தமிழகம் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை சரியான முறையை எடுத்த காரணத்தினாலே இங்கே கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள். இந்த முறையை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்று கருத்தை தெரிவித்திருக்கிறேன் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், நிர்வாகிகள், அதே போல காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், இன்றைக்கு கூட்டுறவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள், உணவுத்துறை சேர்ந்த அதிகாரிகள், பிற துறை சேர்ந்த அதிகாரிகள் ஒன்றாக இணைந்து சிறப்பாக செயல்பட்டு கொரோனா வைரஸ் பரவல் இன்னைக்கு கட்டுப்படுத்திருக்கின்றோம் தமிழகத்திலே. இன்னைக்கு ஒரு மிக மிக சோதனையான நேரம். இப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் கூட மாண்பு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு வாழ்வாதாரம் இழந்திருக்கின்ற தொழிலாளர்களுக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு ரேஷன் கடையிலே சுமார் 5 மாத காலமாக விளையலா அரிசி, விளையலா பருப்பு, விளையலா எண்ணெய், விளையலா சர்க்கரை குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் மாண்பு அம்மாவுடைய அரசாங்கம். அதோட மீண்டும் ஒரு முறை எங்க பாதிப்பு ஏற்பட்டவருக்கு மீண்டும் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம் சென்னை மாநகரத்தில். இது எதற்காக சொல்லிட்டு சொன்னால் இன்னைக்கு சோதனையான நேரம். இன்னைக்கு ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களில் இருந்து மீட்டு எடுப்பதற்காக எங்களுடைய அரசு
இன்றைக்கு இந்த உதவி செய்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக விலையில்லா உணவை கொடுத்தோம், சமூக கூடங்கள் மூலமாக உணவை தயாரித்து இந்த ஏழை மக்களுக்கு கொடுத்தோம். அதே சென்னை மாநகரம் முழுவதும் இன்னைக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருந்த சோதனையான காலகட்டத்தில் கூட இன்னைக்கு மூன்று வேளையும் ஏழை மக்களுக்கு உணவளித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. உங்களை போல ஒரு பத்து பேருக்கு கொடுத்து விட்டு நாடகமான கட்சி அதிமுக கட்சி கிடையாது, அதிமுக அரசாங்கம் கிடையாது. தைப்பொங்கல் என்று சொன்னாலே தமிழனுடைய திருநாள், தை திருநாள். அந்த தைப்பொங்கல் எல்லா எல்லைகளிலும் சிறப்பாக கொண்டாட வேண்டுவதற்காக அம்மாவுடைய அரசு தைப்பண்ணிக்கு என்று எல்லா அரிசி குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் வழங்கிய ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். போன தைப்பொங்கலுக்கு 1000 பொங்கல் தொகை கொடுத்தோம். இடையில கொரோனா வந்தபோது 1000 ரூபாய் கொடுத்தோம். மீண்டும் கொரோனா வந்தபோது 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்போ 2500 ரூபாய் கொடுத்தோம். கிட்டத்தட்ட போன தைப்பொங்கல் வந்து இந்த தைப்பொங்கல் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய அரசாங்கம் தான். எந்த அரசாங்கமும் கொடுக்கல. 2014 தேர்தலில் நாங்கள் இதை அறிவிக்கல. மக்கள் எப்படி துன்பப்படுகிறார்களோ அந்த துன்பத்திலிருந்து அவர் விடுபட்டு நிம்மதியாக வாழ வேண்டும், அதுதான் அம்மாவுடைய அரசுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை எங்களுடைய அரசு இன்னைக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றது. அதே போல திரு ஸ்டாலின் பேசுகிறார், கொரோனா இல்லாமல் அதிமுக ஆட்சியில் என்ன சாதனை செய்தார்கள். நிறைய சாதனை செஞ்சிருக்கிறார். இந்த கூட்டத்தில் சொன்னால் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இதே புரட்சி தலைவி அம்மாவில் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவி அவர்கள்தான் சட்டப்பேரவை விதி 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வழங்கினார்கள். அந்த அறிவிப்புகளுக்கு பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றினோம். அதே வீழ்ந்த மாண்பு அம்மாவுடைய அரசும் இன்றைக்கு நான் சட்டமன்றத்திலே சட்டப்பேரவை விதி 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை கொண்டு வந்து அதை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றோம். அந்த வழியிலே இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு தங்கசாலை சந்திப்பில் மேம்பாலம், ஏனெனில் முகத்தோய் உயர்மட்ட பாலம், மாட்டு மத்திய ரயில்வே பாலம், கத்திவாக்கம் நெடுஞ்சாலை பேசின் சாலை மேம்பாலம், வில்லிவாக்கம் ரயில்வே சுரங்கப்பாதை, கொரட்டூர் இரட்டையேரி மேம்பாலம், கொரட்டூர் இரட்டையேரி மேம்பாலம், எம்சி ரோட்டில் வாகன சுரங்கப்பாதை, போரூர் மேம்பாலம் 58 கோடி, கொரட்டூர் ரயில்வே கீழ்பாலம், வல்லவாரம் மேம்பாலம் 81 கோடி, வடபழனி மேம்பாலம் 45 கோடி, மேடவாக்கம் மேம்பாலம் 151 கோடி, கீழ்கட்டை மேம்பாலம் 29 கோடி. இவ்வளவும் நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பணி கோயம்பேடு பேருந்து நிலையம் மேம்பாலம் 93 கோடி, வேளச்சேரி மேம்பாலம் 108 கோடி, திருவற்றூர் பஞ்சட்டி பொன்னேச்சேரி மேம்பாலம் 59 கோடி, குளத்தூர் வில்லிவாக்கம் ரயில்வே மேம்பாலம் 62 கோடி, ஸ்டீபன்சன் சாலையில் 44 கோடி, யானைக்கவலில் 31 கோடி, அருணாச்சலம் சாலையில் 9.5 கோடி வாகனப்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இவ்வளவும் திரு ஸ்டாலின் அவர்களே செஞ்சு முடிச்சிருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எதையுமே செய்யலன்னு பச்சை போய் எங்க போனாலும் பேசிக்கிட்டு இருக்காரு, வாய் ஊசமா பேசுறாரு. அது மட்டும் இல்ல, சென்னை மாநகர போக்குவரத்து நெரிசல குறைக்க இன்னைக்கு அம்மாவுடைய அரசு வண்டலூர்ல இருந்து வண்டலூர் நெமிழிச்சேரை இன்னைக்கு அவுட்டர் ரிங் ரோடு ஃபேஸ் 1 சுமார் 29.5 கிலோமீட்டர், நெமிழிச்சேரி மிஞ்சூர் ஃபேஸ் 2 30.5 கிலோமீட்டர், அதையும் நாங்கள் செஞ்சு முடிச்சு திருப்பலா செஞ்சு இன்னைக்கு வாகனங்கள்லாம் தங்குதடை இல்லாமல் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதே போல சென்னை எல்லைச்சாலை நிறைய புரட்சித் தலைவர் அம்மாவில் நெடுஞ்சாலைத்துறை நாம் அமைச்சராக இருந்த பொழுதே அதை அறிவிச்சாங்க. 123 கிலோமீட்டர் 5 பகுதியாக பிரித்து இப்பொழுது ஒரு 2 பகுதிக்கு நாங்கள் ஒப்பந்தம் கோரியிருக்கிறோம். பல பணிகளுக்கு நில எடுக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சென்னை எல்லைச்சாலை நிறைவேறுகின்ற பொழுது சென்னை மாநகரத்துக்கு போக்குவரத்து நெரிசில்லாத ஒரு பகுதியாக எம்முடைய அரசு உருவாக்கி தரும். இதனால் சென்னை மாநகரம் வளர்ச்சி பெறும். சென்னை மாநகர மக்கள் போக்குவரத்து நெரிசில்லாமல் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம். மெட்ரோ ரயில் ஃபேஸ் 1 இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது கொண்டு வந்த அற்புதமான திட்டம். அதே அந்த திட்டத்தினுடைய நீடிப்பாக நாங்கள் அம்மாவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற பொழுது அதற்கு அடிக்கல் நாட்டினார்கள். அம்மாவுடைய அரசு இன்றைக்கு வண்ணாரப்பேட்டை விங்கோ நகர் 9 கிலோமீட்டரில் இன்றைக்கு ஃபேஸுடைய தொடர்ச்சியை பாரத பிரதமர் இன்றைக்கு துவக்கி வச்சிருக்கிறார். அவன் அம்மாவுக்கு என்று அடிக்கல் நாட்டினார். இன்றைய தினம் அம்மாவுடைய அரசு இந்த திட்டத்தை வேகமாக துரிதமாக நிறைவேற்றி பாரத பிரதமருடைய திருக்கரங்களால் திறக்கப்பட்டு
ஐயன் மாட்டு கூட வந்து அரசாங்கம் பண்ணுது, அம்மாவுடைய அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மக்கள் தொகை பெருகி வருகின்றது. சென்னை மாநகரம் தொழில் மிக்க மாநகரம், தொழிற்சாலை நிறைந்த மாநகரம், மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. ஆகவே இன்றைக்கு எதிர்காலத்திலே போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்க வேண்டுவதற்காக, இன்றைக்கு மக்கள் எளிதாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு பயணம் செல்ல வேண்டுவதற்காக, நாங்கள் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு சுமார் 62,000 கோடி ரூபாயில 128 ரயில் நிலையங்கள் அமைக்கப்படுவதற்காக 123 கிலோமீட்டர் தூரம் இன்றைக்கு அதையும் செயல்படுத்துவதற்கு மத்திய நம்முடைய உள்துறை அமைச்சர்கள் அமித்ஷா அவர்கள் நேரடியாக வந்து இதற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதே சென்னை மாநகர மக்களுடைய பிரச்சனையை நன்கு உணர்ந்து இன்னைக்கு ஒரே காலகட்டத்தில் 62,000 கோடி கொண்டு வந்த ஒரே திட்டத்தை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் மாண்பு அம்மாவுடைய அரசாங்கம். இதுவரை எந்த திட்டத்தையும் ஒரே காலகட்டத்தில் 62,000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டத்தை நிறைவேற்றப்பட்ட வரலாறு கிடையாது. 62,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான உண்டான பூர்வாங்க பணியை இன்றைக்கு அரசு எடுத்து இன்னைக்கு 62,000 கோடி திட்ட மதிப்பிலே அற்புதமாக இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் 2 அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கின்றோம். அந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது சென்னை மாநகர மக்கள் தங்குதடை இல்லாமல் சென்னை முழுவதும் இன்றைக்கு பயணம் செய்ய இந்த திட்டம் பேருதவியாக இருக்கின்றது நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். அதே போல இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பேணி காப்பதில் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அமைதி பூங்காவை விலகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பேணி காப்பதில் இன்னைக்கு இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு இந்தியா முழுவதும் ஆய்வு செய்கின்ற பொழுது தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக தமிழகம் சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே முதல் இருக்கிறது என்று விருதுகளை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகமான சிசிடிவி கேமராவை பொருத்தி இன்றைக்கு குற்றச்செயல் குறைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடத்தில் குற்றம் ஏற்பட்டால் உடனடியாக அதை கண்டுபிடித்து இன்றைக்கு தக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய உகந்த மாநகரம் என்று சொன்னால் அது சென்னை மாநகரம் என்று இன்றைக்கு மத்திய அரசு தேர்ந்தெடுத்திருக்கிறது சொன்னால் எந்த அளவுக்கு அம்மாவுடைய அரசு சட்ட ஒழுங்கை இன்னைக்கு சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து கிடையாது, இன்னைக்கு ரவுடிசம் கிடையாது. ராவட முன்னேற்ற கழகம் தான் நோட்டை தூக்கிட்டு போய் கடை கடையா போய் வசூல் பண்ணுவாங்க, அந்த நிலை கிடையாது. இன்னைக்கு வியாபாரிகள் அச்சம் இல்லாம வியாபாரம் செய்யறாங்க, ஆனா திமுக காரணம் தான் பிரச்சனை, வேற யாருனாலையும் பிரச்சனை இல்லை. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நினைக்கிறேன், ஒரு ஹோட்டல் கடையில் போய் நல்லா புரோட்டா பிரியாணிலாம் சாப்பிட்டு அதுக்கு உண்டான பணத்தை கேட்ட உடனே அந்த ஹோட்டல் உரிமையாளர் மூக்கில் மீது குத்துற அடிக்கிறாங்க. ஏங்க சாப்பிட்டதுக்கு அதுக்கு உண்டான பில்லை கொடுக்க வேணுமா வேண்டாமா, அதை கேட்டதுக்கு அடி உதான் மிச்சம் அந்த ஓனர். அடுத்த நாள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த உணவு விடுதிக்கு போய் கட்ட பஞ்சாயத்து பண்றார். இவர் எப்படி நாட்டை ஆள முடியும் எண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லாத பொழுது இப்படிப்பட்ட ரவுடித்தனம் ஈடுபடுகிறவர்கள், ஆட்சி அதிகாரம் ஒரு கையிலே இருந்தால் இன்னைக்கு வியாபாரி எல்லாம் நிம்மதியா வியாபாரம் செய்ய முடியுமா? செய்யத்தான் விட்டுருவாங்களாம். ஒரு அராஜக கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பெரம்பலூர் அருகே ஒரு அழகு நிலையை வச்சுட்டு இருந்தாங்க ஒரு பெண்மணி. இந்த அழகு நிலையத்தில் போது பெரம்பலூர் முன்னாள் மாவட்ட ஊராட்சிக்குள் உறுப்பினர் அந்த பெண்மணியை காலால் போட்டு மிதிக்கிறாங்க, அந்த பெண் கதறாங்க, கதறுகின்ற காட்சி இந்த காணொலி நம்முடைய தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதேபோல கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு ஒரு கற்பனை பெண் ரயில பயணம் செய்யறாங்க, அதே ரயில திமுக ஒன்றிச்சாலும் திமுக நிர்வாகிகள் அதே ரயில பயணம் செய்யறாங்க. அப்பொழுது அந்த திமுக நிர்வாகி அந்த கற்பனை பெண்ணுகிட்ட தகாத முறையில் நடந்து கொண்டனால அந்த பெண்மணி காவல் நிலையத்தில் புகார் செஞ்சு புகார் நடப்பில் வழக்கு போய் செஞ்சு அவளை சிறையில் அடிச்சு இப்போ அந்த திமுக நிர்வாகி ஜாமீன்ல வெளியிட்டுறாங்க. அதாவது திமுக நிர்வாகி இன்னைக்கு தேங்காய் கடைக்கு போய் அந்த தேங்காய் வாங்கிட்டு தேங்காய்க்கு உண்டான பணத்தை கேட்டால் அந்த கடை உரிமையால் பெண்மணி அடிக்கிறாங்க. செல்போன் கடைக்கு போகிறாங்க, செல்போன் வாங்கிட்டாங்க,
பணம் கொடுக்க மறுக்கிறாங்க, பணம் கேட்டால் அந்த உரிமையாளர் அடிக்கிறாங்க. நல்லா சிந்திச்சு பார்க்க வேணும் மக்கள். ஒரு முறையில் ஒரு முறை, ஒரு முறையில் இரு முறையில், பல முறை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகின்றவர்களெல்லாம் நீங்கள் ஒரு காலத்திலே ஆட்சி அதிகாரத்துக்கு தப்பித்தவே வர முடியாது. வந்தால் நிலவை தலைகளாக மாறிவிடும் என்பதை மட்டும் இனி பார்க்க வேண்டும். இன்னைக்கு அமைதி பூங்கா வருகின்றது. இன்னைக்கு மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டம் ஒரு சட்டத்தின் ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக இதை நான் தெரிவிக்கின்றேன். அதே போல இன்னைக்கு 2006-2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கடுமையான மின்வெட்டு, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அந்த மின்சார உற்பத்தி கொடுத்தா இருக்கு. தடையெல்லாம் மின்சாரம் கிடைத்தா அந்த நாடு வளர்ச்சி எட்டும். அடிக்கடி தடை ஏற்பட்டா அந்த நாடும் வளர்ச்சி பின்னோக்கி போய்விடும். 2006-2011 வரைக்கும் நிர்வாக திறமைக்கு திறமை இல்லாத ஒரு அரசாங்கம், அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் கடுமையான மின்வெட்டு அடிக்கடி தடைப்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு கடுமையான மின்வெட்டு அந்த காலகட்டத்தில் இருந்த காரணத்தினால் நமக்கு வர வேண்டிய தமிழகத்துக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளும் அண்ண மாநிலத்துக்கு போய்விட்டது. அதனால் தொழில் பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு வேளாண்மைக்கு தேவையான மின்சாரம் இல்லாத காரணத்தால் வேளாண் தொழில் பாதிக்கப்பட்டது. ஆக இரண்டு தொழிலும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆட்சியாளர் சரியாக நிர்வாகம் இல்லாத காலத்திலே தமிழகம் பின்னோக்கி சென்றது. அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டுவதற்காக 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது இதயம் புரட்சித் தலைவி அம்மாவில் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இன்றைக்கு நான் முதலமைச்சராக வந்தவுடன் 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவேன் என்று சொன்னாங்க. அதே போல 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரம் உண்டாந்தாங்க. இன்னைக்கு தடையில்லா மின்சாரம் தமிழகத்தில் இருக்கின்ற காரணத்தாலே, மின்மிகை மாநிலமாக தமிழகம் திளைகின்ற காரணத்தாலே இன்றைய தினம் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு 2019 ஜனவரி மாதம் உலக முதலீட்டார் மாநாட்டை என் தலைமையில் நடத்தினேன். அந்த மாநாட்டிலே 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 தொழில் தமிழகத்தில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார்கள். இன்றைக்கு அது வெற்றிகரமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அதில் 81 திட்டங்கள் மணி உற்பத்தியை தொடங்கிவிட்டன. 191 திட்டங்கள் பல்வேறு நிலைகளில் இருக்கிறது. இன்றைக்கு 81 திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்தில் கூட ஒரு சோதனையான நேரம், அந்த சோதனையான நேரம் கூட உலகமே சம்பித்திருந்த நேரம், இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் தொழில் துவங்க முடியாது இருந்த நேரத்தில் தமிழகத்தை தொழில் தேர்ந்தெடுத்து அந்த காலகட்டத்தில் கூட 60,000 கோடி தொழில் முதலீட்டை தமிழகத்துக்கு கொண்டு வந்து 73 புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. 73 தொழிற்சாலை தமிழகத்துக்கு வருவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. இதையெல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொல்ல, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட என்று பார்க்கிறேன். இன்னைக்கு எல்லா துறையிலும் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஒரு நாடு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளம் மிக்கவாக இருக்க வேண்டும். தொழிற்சாலை அதிகமாக இருந்தால்தான் பொருளாதாரம் மேம்பாடடையும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், படித்த நிலைக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆக ஒரு மனிதனுக்கு 2 கண், அதே போல இன்னைக்கு நாட்டுடைய வளர்ச்சிக்கு 2 மிக முக்கியம், ஒரு வேளாண் தொழில், இன்னொரு தொழிற்சாலை. இரண்டையும் 2 கண்ணை போல் இதனுடைய அரசு பாதுகாத்து 2 துறையும் இன்னைக்கு வளர்ச்சி எட்டியிருக்கின்றது. இன்னைக்கு இந்தியாவிலேயே இன்னைக்கு தமிழகம் தொழிற்சாலைகள் நிறைந்த மாநிலமாக, சிறு குறு தொழில்கள் இன்னைக்கு நிறைந்த மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிறு குறு நடுத்துறைகள் பணியாற்றுகின்ற இன்றைக்கு பணியாளர்கள் அதிக நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கியது மூலமாக இன்றைக்கு படித்த நிலைக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது, பொருளாதார மேம்பாடு அடைகின்றது, இன்றைக்கு தமிழகம் வீடு நடை ஓடுகின்றது. அதே போல இன்றைக்கு வேளாண் உற்பத்தி, இன்றைக்கு அம்மாவுடைய அரசு குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஏரி குளங்கள் குட்டைகள் அனைத்தும் பல ஆண்டு காலமாக தூர் வாரப்படாமல் இருந்தது. அது முழுக்க முழுக்க வேளாண் பெருமக்களோட உதவியோடு இன்றைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றி பருவகாலங்களில் பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அந்த ஏரி குளம் குட்டைகளும் தேக்கி வைத்து இந்த கோடை காலத்திலே வேளாண் பெருமக்களுக்கு நிலத்தடி நீரை உயர்த்தி இன்றைக்கு வேளாண் பணிக்கு அந்த நீரை கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு, குடிநீர் தேவை நிவர்த்தி செய்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு தொடர்ந்து 7 ஆண்டு காலமாக 100,00,000 மெட்ரிக் டன்னுக்கு மேலாக உணவு தானிய உற்பத்தி பெருக்கி இந்தியாவிலேயே உயர்ந்த விருதான கிறிஸ்துகர்மான விருதை தொடர்ந்து 7 ஆண்டு காலமாக அதிமுக அரசு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேளாண் தொழிலும் சிறக்கின்றது, தொழிற்சாலையும் சிறக்கின்றது.
புதிய நீர்த்தேக்கம் மாமனிதம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 67 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய நீர்த்தேக்கத்தை அமைத்த அரசு அம்மாவுடைய அரசாங்கம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா கண்ணன்கோட்டை தேர்வாக்கண்டியில அம்மா இருக்கின்ற பொழுது திட்டத்தை துவக்கி வைச்சார்கள். அம்மா வழியிலே வந்து அம்மாவுடைய அரசு திட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கு திறக்கப்பட்டு முழு கொள்ளளவை இன்னைக்கு எட்டிக்கிறது. திறந்த ஆண்டு இன்னைக்கு அந்த ஏரி நிரம்பி நம்முடைய சென்னை மாநகர மக்களுக்கு தேவையான குடிநீர் போக்குவதற்காக அந்த தண்ணி தேக்கி வைக்கப்படுகின்ற செய்தி என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதேபோல கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இஞ்சூர் 100 MLD மற்றும் நெமலியில 100 MLD செயல்படுகிறது. நெமலியில் மேலும் 150+400 MLD பணி நடைபெறுகிறது. கொடுப்புயூர் கோயம்பேட்டில் உள்ள சுத்தகரிப்பு நிலையங்களில் உள்ள கழிவு நீரை சுத்திகரித்து சிறுபெரும்பூர் மணல் இடங்களில் உள்ள தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வழங்கப்படுகிறது. அவை இதையெல்லாம் இந்த சென்னை மாநகர மக்கள் பயன்பெறுவதற்காக குடியை பிடிச்சி தீர்க்க வழங்குவதற்காக தொழிற்சாலைக்கு தேவையான நீரை வழங்குவதற்காக எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கை. ஏன்னா ஸ்டாலின் ஒண்ணுமே செய்யல செய்யலன்னு சொல்றாரு, இவ்வளவும் செஞ்சேன் செஞ்சேன் என்பதற்காக புள்ளிவரத்தோடு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நவீன கருவி மூலம் கால்வாய் எடுப்பு சீர் செய்தல், பல வகையில் தேங்குகளை குப்பை ஒப்பந்தங்கள் அகற்றுதல், இப்படிப்பட்ட பணி செய்யணும். நல்லா எண்ணி பாருங்க. திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், இன்னைக்கு மழைக்காலங்களிலே சென்னை மாநகரத்திலே பல்வேறு இடங்களிலே தண்ணி தேங்கி இருக்கு என்று திரு ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டார், தொலைக்காட்சி பேட்டி கொடுத்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 5 ஆண்டு காலம் சென்னை மேயராக இருந்தீர்கள், என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த சென்னை மாநகர மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துடைய நோக்கம் இந்த சென்னை மாநகரத்துக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து என்னென்ன பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்க்க வேண்டியதுதான் உங்களை மேயராக்கினார்கள். அதற்கு பிறகு திரு சைதாப்பட்டு சுப்பிரமணியம் அவர்களும் தான், அவரும் செய்ததாக இல்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் திரு ஸ்டாலின் அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் சென்னை மேயராக இருந்தீர்கள். ஆக கனமழையின் போது தேங்கி இருந்த நீரை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கிடையாது. நாங்கள் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு கனமழை பெய்கின்ற பொழுது தேங்கிய நீரை வெளியேற்றுவதற்கு மழைநீர் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்து அதையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். 3000க்கும் மேற்பட்ட சாலைகளை தேங்கியிருந்த தண்ணீரை இப்பொழுது வெறும் 30-32 நிமிடம் தண்ணி தேங்கி இருக்குது. அந்த அளவுக்கு குறைத்திருக்கின்றோம். அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை போட்ட திட்டம், அதனால இன்றைக்கு மழைக்காலங்களிலே தண்ணீர் தேங்குவது இன்றைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி இருக்கோம். நேரத்தில் தெரிவிக்க வேண்டேன். ஆகவே நீங்கள் மேலாக இருந்த காலத்தில் நிறைவேற்ற முடியாத அந்த பணியெல்லாம் நான் அம்மாவுடைய அரசு இன்னைக்கு நிறைவேற்றி இன்றைக்கு எவ்வளவு மழை பெய்தாலும் தண்ணீர் தேங்க முடியாத தேங்காத ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி இருக்கணும். ஒரு 32 இடத்தை தவிர்த்து அதுக்கும் நிவர்த்தி செய்வதற்காக அந்த பகுதியில் கனமழை பெய்கின்ற பொழுது அந்த தண்ணீரையும் அகற்றுவதற்கு எங்களுடைய அரசு இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற செய்தி நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல கூவம் அணையாறு மற்றும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு குடிசை மற்றும் கல்வெடிகளை அகற்றி மாநகராட்சியில் இதுவரை 18,185 குடும்பங்கள் அவர்களின் வாழ்வாதாரம் கெடாதவையில் வீடுகள் வழங்கப்பட்ட அரசும் எங்களுடைய அரசு தான். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் பல்வேறு அறிவிப்புகளை வழங்கினார். இன்றைக்கு 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்று சொன்னார்கள். அதே போல அம்மா முதலமைச்சரானார்கள், கொடுத்துக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். துரதிருஷ்டமாக 6 மாதத்தில் இந்த மண்ணில் இருந்து மறைந்தாலும் அம்மா அறிவித்த அந்த திட்டம், அம்மா அறிவித்த அந்த அறிவிப்புகளை எங்களுடைய அரசு தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. அம்மா இருசக்கர வாகனம் 2011 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட 3 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்கும்னு சொன்னோம். உழைக்கும் மகளிருக்கு இதுவரைக்கும் 2,98,000 பேருக்கு கொடுத்தாச்சு அம்மா இருசக்கர வாகனம். மாநிலத்தில் தமிழ்நாடு முழுவதும் 2,98,000 பேர் கொடுத்தாச்சு. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றப்பட்ட அரசு எங்களுடைய அரசு. அதே போல இன்றைக்கு கல்வியிலே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் தொடக்கப்பள்ளி தோங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றார்களோ அங்கெல்லாம் தொடக்கப்பள்ளியிலே துவங்கிடும். அதன் வழியாக பார்த்தால் தமிழ்நாடு மூலம் 248 தொடக்கப்பள்ளிகளை துவக்கியிருக்கின்றோம். அதே போல தொடக்கப்பள்ளிகள் நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, அதையும் 117 இடத்திலே நாங்கள் உயர்த்திருக்கின்றோம். அதே போல நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி அந்த பகுதியிலேயே எங்களுடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் ஏற்று 1,079 இடங்களிலே இன்றைக்கு நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்திய அரசு எங்களுடைய அரசு. அதோட பல்வேறு இடங்களிலே
मेलिपी उपलब्ध 21 பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளை கொடுத்திருக்கிறோம், 4 பொறியியல் கல்லூரிகளை கொடுத்திருக்கிறோம், 5 கலை மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்திருக்கிறோம், 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி அதிகமான கல்லூரிகளை கொண்டு வந்த விளைவு இன்னைக்கு உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. 2011 இதே புரட்சித் தலைவர் அம்மாவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தாங்க. இதே புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் தன்னுடைய மதி நுட்பத்தால் தொலைநோக்கு சிந்தனையால் இன்னைக்கு தமிழகத்திலே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த குடும்பத்தில் இருந்த மாணவன் கூட திறமையானவராக இருப்பார். திறமையான மாணவர்களை உயர்நிலைக்கு உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு கல்லூரிகளை துவக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு கல்லூரிகளை அம்மா காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் துவக்கியின் விளைவாக இன்றைக்கு தமிழகத்தில் உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை 149 பேர். இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் சாதனை இல்லையா? திரு ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது. அரசாங்கம் போட்ட திட்டத்தை படிச்சு பார்த்தா தானே தெரியும். அரசாங்கம் போட திட்டத்தையும் படிக்கிறது இல்லை, சட்டமன்றத்துக்கும் வர்றது இல்லை. ஆனால் தினந்தோறும் அறிக்கை பண்ணிட்டு இருப்பார். பதவி வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்பதற்காக அதை எதிர்க்கவில்லை. அதனால் நீட் தேர்வு தமிழகத்திலே நுழைந்தது. இருந்தாலும் அம்மாவர்கள் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அம்மா இருக்கின்றவரை அதை தடுத்து நிறுத்திக் கொண்டே இருந்தோம். ஆனால் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டார்கள். நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வந்ததின் விளைவு நாம் நீட் தேர்வை அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிவிட்டோம். இருந்தாலும் இன்றைக்கும் நீட் தேர்வு தமிழகத்திலே நுழையக்கூடாது என்பதற்காக கவனமாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த நிலையும் மாற்ற வேண்டுவதற்காக நம்முடைய அரசு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அதிகமாக அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு நீட் தேர்வில் 6 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வியில் இடம் கிடைச்சது. அந்த ஏழை மாணவனுடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும், அந்த கனவை நனவாக்குவதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை வைக்கல, நாட்டு மக்கள் கோரிக்கை வைக்கல. ஆனால் ஏழை மாணவனுடைய எண்ணம் நிறைவேற்ற வேண்டும் அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளொதுக்கீடை கொண்டு வந்து இந்த ஆண்டு 435 பேர் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசுடைய அரசு. அந்த மருத்துவ கல்வி செலவு கூட நம்ம அம்மாவுடைய சார் ஏற்றுக்கொள்கிறது. வரலாற்று சாதனை, இந்திய அளவில் வரலாற்று சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களே. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு மருத்துவக் கல்வியில் கிடைக்கின்றது. அவை இந்த திட்டத்தை துவக்கி வைக்கின்ற பொழுது மேடையிலே வந்து ஒரு பெண்ணுடைய தந்தை கதறி அழுத காட்சியின் கண்முன்னே இருக்கின்றது. ஆகவே நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, நான் கூலி வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மகள் இன்றைக்கு இந்த உள் ஒதுக்கீடு மூலமாக மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து என்று சொன்னால் நான் உண்மையிலேயே நான் கடவுளை பார்த்ததில்லை, கடவுளை போல அம்மாவுடைய அரசாங்கத்தை பார்க்கின்றேன் என்று மனதார பாராட்டினார் மேடையிலே. அப்படிப்பட்ட ஏழை மக்களுடைய பாராட்டப்பட்ட அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அதோட மருத்துவ இடங்கள் 2011 புரட்சித் தலைவர் அம்மாவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக பதவியை கண்ட பொழுது 1940 இடம் தான் இருந்தது. 1940 இடங்கள் தான் அப்பொழுது மருத்துவர்களால் சேர்ந்து படிக்கக்கூடிய சூழல் இருந்தது. அம்மாவுடைய அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைக்கும் பிறகும் சரி, தொடர்ந்து நாங்கள் எடுத்த முயற்சிக்காரமாக 3650 பேர் இன்னைக்கு மருத்துவர்களாக கூட சூழலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரே ஆண்டு காலத்தில் இந்திய வரலாற்று மட்டும் தமிழ வரலாற்றும் இல்லாத அளவிற்கு
பதினோரு மருத்துவக்கலைகளை கொண்டு வந்து சரித்திரம் படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்னைக்கு மருத்துவக்கலைகள் கொண்டு வந்து மட்டுமில்ல, அதுக்கு தேவையான கட்டடத்தையும் நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கின்றோம். இதுல 1650 பேர் புதிதாக இன்னைக்கு மருத்துவர்களை சேர்க்க முடியும். வருகின்ற 2022, 2021, 2022 அப்படி சேர்க்கின்ற பொழுது இன்னைக்கு தமிழகத்தில் 5003 பேர் மருத்துவர்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கிறோம். 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1940, இன்றைய தினம் 5300. எந்த அளவுக்கு மருத்துவ இடங்கள் அதிகரித்திருக்கின்றதை எண்ணி பார்க்க வேண்டும். இதன் மூலமாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக முடியும். அவருடைய கனவையும் எங்களுடைய அரசு இன்றைக்கு நிறைவேற்றி சாதனை படைத்த அரசு ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு நாங்கள் தந்திருக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அதிகரித்திருக்கின்றோம். அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் நிறைந்த பகுதி, அந்த மக்கள் ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ள இன்றைக்கு அவருக்கு வழங்கப்பட்ட அந்த நிதியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். மரியாதைக்குரிய திரு ஜெஸ்டி பிரபாகரன் அவர்கள் இருக்கின்ற பொழுது என்னுடைய சொன்னார், இதை உயர்த்த வேண்டும் என்று அந்த கிறிஸ்து பெருமக்கூடிய கோரிக்கையிட்டு அம்மாவுடைய அரசு 20,000 to 37,000 நம்ம உயர்த்தி கொடுத்துருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 600 இடங்கள் இருந்தாங்க, 600 பேர் போயிட்டு இருந்ததை 1000 பேராக இன்றைக்கு வருகின்ற காலத்திலே அதை உயர்த்தி வழங்கப்படும் என்று சொன்னோம். அதையும் நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கின்றோம். கிறிஸ்தவ தேவாலயங்களான புனரமைத்தல் மற்றும் பழுது நீக்கம் வழங்கப்படும் மானியத்தை 1 crore to 5 crore நாங்கள் உயர்த்தி வழங்கியிருக்கோம். அதே போல இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் இன்னைக்கு புனிதம் பயணம் மேற்கொள்வதற்கு 6 crore மத்திய அரசு வழங்கினது, திடீர்னு நிறுத்திக்கிட்டாங்க. அந்த இஸ்லாமிய பெருமக்களை என்னை சந்தித்து இன்னைக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு எங்களுடைய அரசு 6 crore கொடுத்திருந்தது, அந்த நிதி போதாது என்று அந்த இஸ்லாமிய பொறுப்புகள் வைத்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு இனிமேல் அந்த ஹஜ் மானியம் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 10 crore மானியம் வழங்கப்படும் ஆண்டு ஒன்றுக்கு. பள்ளிவாசல்கள், தர்காக்கள் மற்றும் இதர வகுப்பு நிறுவனங்கள் பழுதுபார்த்த புனரமைத்தில் வழங்கப்பட்ட மானியத்தை 60 to 5 crore உயர்த்தி வழங்கி ஆணையிட்ட அரசு அம்மாவுடைய அரசு. சென்னையில் இன்றைக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு அங்கே வந்து தங்கி செல்வார்கள். அப்படி வருகின்றவர்களுக்கு ஹஜ் இல்லம் கட்டும் பணிக்கு 15 crore ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணியும் துவங்கப்பட்டுவிட்டது. அது மட்டுமில்ல, நான் புயலால் பாதிக்கப்பட்ட பொழுது நாகப்பட்டினம் மட்டும் சொன்னேன், அங்கே நாகூர் தர்கா அங்கே செல்கின்ற பொழுது அங்கே குளம் இருந்தது, அந்த குளக்கரை பாதிப்புள்ளாகி இருந்தது. அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் சொன்னார்கள் அந்த குளக்கரையை சீரமைத்து கொடுக்க வேண்டும் சொன்னார்கள். அதுக்காக அம்மாவுடைய அரசு 4.5 crore இன்றைக்கு ஒதுக்கீடு செஞ்சு அந்த குளக்கரையை சரி செய்ய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி பரப்பி வருகிறார். இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு அவர் தான் பாதுகாப்பை கொடுப்பதைப் போலவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து இன்னைக்கு குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எண்ணி பாருங்கள், இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரைக்கும் பொன்மலச்சங்கள் புரட்சி தலை எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலை அம்மா, இருபெரும் தலைவரே இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஆக இருபெரும் தலைவர் இருக்கின்ற பொழுது சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து பாதுகாத்தார். அதே வழியில் எங்களுடைய அரசும் இன்னைக்கு சிறுபான்மை மக்களை அரணாக பாதுகாக்கக்கூடிய அரசு எங்களுடைய அரசு. இங்கே தமிழகத்திலே ஜாதி சண்டை மதச்சண்டை கிடையாது, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் முதலமைச்சராக பதவியேற்று 4 ஆண்டு காலம் நிறைவேற்ற 5வது ஆண்டு காலம் அடித்து வைத்திருக்கின்றது. இந்த 4 ஆண்டு காலத்திலே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பேணிக்காப்பில் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்று பெயர் பெற்றது மட்டுமல்ல, தமிழகத்திலே ஒரு அமைதி பூங்கா வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். ஜாதி சண்டையும் மதச்சண்டையும் இல்லாத ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் காணப்படும் என்று சொன்னால் எங்களுடைய அரசு எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நாட்டு மக்கள் உணர வேண்டும், சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு தேர்தல் வரும் அந்த தேர்தலுக்கு ஏற்றவாறு கட்சிகள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். இதே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 1999 இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. 1999 அந்த நாடாளுமன்ற தேர்தல் போது பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்போ தேர்தல் வருகிற போது கூட்டணி மாற்றி மாற்றி போவாங்க. அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க. ஆனால் இப்படி மாறி மாறி திமுக கூட்டணி வச்சாங்க. அதே போல தான் இன்றைக்கு தேர்தல் வருகின்ற பொழுது அந்தந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், அதற்காக அவ்வப்போது கூட்டணி மாறும். ஆனால் கொள்கை எந்த கட்சிக்கும் மாறாது. கொள்கை என்பது நிலைத்து நிற்கும் அந்தந்த கட்சிக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கின்றது, அந்த கொள்கையின்படி தான்
अम्मा अवसर अवे तवरा पेंोड़ कैटे विनक।